கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த கால வேளையில். ஹல்லேலூயா. என்னோட தானே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய கிருபை, புதிய காரியங்கள், புதிய ஆன இடங்கள், புதியதான செயல்கள் செய்யறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தீர்களோ, எந்த பிரச்சனையோடு வந்தீர்களோ, எந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்தீர்களோ, கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆமேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய கர்த்தர் அவர் ஜீவனுள்ளதான தேவன், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறதான தேவன், அவர் உன்னதங்களை வாசம் பண்ணுகிறதான தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாங்கள் கூடியிருக்கிறோம். அன்பான சோறு சோரியே, இந்த வழியோட கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, அந்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராக. நான் ஆண்டவரிடத்திற்கு, ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே என்ன பேச வேண்டும், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பேச விரும்புகிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய மனதில் வைத்ததான காரியத்தை நாங்கள் நான் உங்களுடைய மனத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமேன். இன்று எங்களுக்கு ஒரு புதிய வருடத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நாங்கள் ஆயத்தப்பட போகிறோம். எனக்கு அன்பான சொறு சொறியே, இன்று புதிய வருட 2020 எங்களுக்கு இன்னும் 10 தான் இருக்குது. எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? 2019 ஆண்டவர் 12 நம்மளை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மளை நிர்மூலமாகாமல் இவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்திருக்கிறது. ஆமேன். இதனுடைய கிருபை மட்டுமே, இதனுடைய கரம் மட்டுமே இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்முடைய பலத்தினால் வரவில்லை, நம்முடைய திறமையினால் வரவில்லை, இல்லாட்டி நான் படித்ததான காரியங்களை வச்சு கொண்டு நம்ம வரவில்லை. ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம். ஆமேன். அன்பான சோறு சோரியே, ஏனென்று சொன்னால் 2020 குறித்து உங்களுக்கு இருக்கிறதான நோக்கம், உங்களுக்கு இருக்கிறதான திட்டம், இல்லாட்டி ஆண்டவர் உங்களை எப்படியாக கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதை குறித்து நாங்கள் சரியாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய போதர் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2020 குறித்து. ஆமேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செபித்த ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு 2020 குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறேன், இல்லாட்டி நான் என்னத்தை நான் பேச வேண்டும் உடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னதான காரியம், 2020 புதிய ஆசீர்வாதங்களால் என் ஜனங்களை நான் கொண்டு போக போகிறேன். புதிய ஆசீர்வாதமான பாதையில் புதிய காரியங்களுக்குள்ளாக என்னுடைய ஜனங்களை நான் கொண்டு போக போகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான சோறு சோரியே, நம்முடைய ஆண்டவர் என்னென்று சொன்னால் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. நாம் விளங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய புதிய பாதையிலே வழிநடத்துகிறதான ஆண்டவர். இன்று சில வேளையில் இந்த 2019 குறித்து நம்முடைய மனநிலை இப்படியாக இருக்கிறது. நீங்கள் வந்ததான பாதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அன்பான சோறு சோரியே, நீ ஆண்டவங்களை கொண்டு வந்ததான பாதை திரும்புவார்கள், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதான தோல்விகள், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன் கொடுத்தான கஷ்டங்கள், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன் கொடுத்தான பிரச்சனைகள் என்னென்னு என்று சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2019 விட 2020 ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய எல்லைகளுக்குள்ளாக, புதிய காரியங்களுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதற்காக அன்பான சோறு சொல்லி சபை என்ற ரீதியில், தேவனுடைய பிள்ளைகளின் ரீதியாக நாங்கள் அந்த 2020 நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஆமேன். நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த வேளையில் கூட நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் 4:22-24 அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகின்ற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அன்பான சோறு சோறியே, இந்த இடத்துல வார்த்தை சொல்கிறது, முந்தி நீங்கள் செய்ததான இச்சைகள், நீங்கள் நடந்து கொண்ட விதங்கள், நீங்கள் நடந்து கொண்ட காரியங்கள், இல்லாட்டி இந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் வந்ததான பாதை எல்லாவற்றையும் நீங்கள் மறந்தவர்களாக ஒரு புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். பவுல் சொல்ற அன்பான சோறு சோரியே, நாங்கள் புதிய மனிதனை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஜனங்கள் புதிய மனிதனை தரித்து கொள்வதென்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பழைய காரியங்களை விட விருப்பம் இல்லை,
ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்களும் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அதற்கு முன்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பழைய மனுஷனை அகற்றி விட்டு எங்களுடைய வாழ்க்கையில் புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். புதிய காரியங்கள், புதிய எண்ணங்கள் எப்போது எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நினைக்க வேண்டும். எனக்கு அன்பான சோறு சோறியே, ஏன்னா 2020 குறித்து உங்களுக்கு புதிய எண்ணங்கள், புதிய யோசனைகள், இல்லாட்ட புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றவில்லை என்று சொன்னால், இந்த 2019 ஆண்டை போலவே 2020 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை அதே ஆண்டாக மாறிவிடும். நான் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றதான காரியம், உங்களுடைய மனம் என்ன செய்ய வேண்டும், புரிதாக வேண்டும். உங்களுடைய புதிய காரியங்களை நீங்கள் யோசிக்க வேண்டும், புதிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், பழைய மனுஷனை ஒரு ஓரம் கட்டுங்க, பழைய மனுஷனை அவனை ஒரு ஒரு பக்கத்தில் வச்சுடுங்க. பக்கத்தில் அவரை திருப்பா சொல்லுங்கள், பழைய மனுஷனை ஓரம் கட்டுங்க, உங்களுடைய பழைய மனுஷனை ஓரம் கட்டுங்க. அன்பான சோறு சோறியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், புதிய பாதையில் உங்களை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். 2020 ஆண்டில் கூட கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய இருக்கிறார். எனக்கு அன்பான சோறு சோறியே, இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் நான் ஓ என்ன எனக்கு முடியாது என்ற வாழ்க்கை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு, இல்லாட்டி எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்முடைய மனநிலை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் அநேகமான ஜனங்கள் தான் இருக்கிற நிலைமை வைத்து கொண்டு தான் தான் எதிர்காலத்தை தீர்மானம் எடுப்பார்கள். அன்பான சோறு சோறியே, நாங்கள் இருக்கிற நிலைமையல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போவது, நம்முடைய எதிர்காலத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். உங்களுக்கான 2020 ஆண்டுகளுக்குரியதான உங்களுக்குரியதான நோக்கம், உங்களுக்கானதான புரிதான திட்டங்கள், அது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செயல்படுகிற வேளையில் நிச்சயமாக ஆண்டவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ரைட், நாங்கள் எடுத்துக்கொள்வோம் தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நம்ம எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அன்பான சொறுசொறி, புது பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் பலவீனம் உள்ளவரா, இல்லாட்டி அவர் சாதாரணமான ஒரு மனிதனா, இல்லாட்டி எந்த பிரயோஜனம் இல்லாதான ஒரு நபரா? நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் அவர் புதிதாக்குகிறதான ஆவியானவரா இருக்கிறார். எனக்கு அன்பான சோரியே, அந்த ஆவியானவராலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டதான புதுசுல உங்களுடைய வாழ்க்கை இருந்ததை விடவும் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற விதம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லையா, நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, கஷ்டமான சூழ்நிலை, பிரச்சனை, பாவம், எந்த ஒரு எதிர்காலத்துக்கு எந்ததான எதிர்பார்ப்பு இல்லை, இப்படியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்கிற வேளையில் ஆண்டவர் நம்ம என்ன பரிசுத்தாவினால் புரிதாகிறதான ரட்சிப்பினால் எங்களுக்கு ஆண்டவர் ரட்சித்தார். அதனால் அன்பான சோறு சோறியே, நாங்கள் இன்னும் பழைய எண்ணங்கள், பழைய மனுஷனை நாங்கள் தடுத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அதன் விளக்கம் தான், இன்னும் நம்ம சரியாக ரட்சிக்கப்பட்டில்லை. ஆமென். நாங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை நாங்கள் காண வேண்டும். எங்களுடைய போதையர் சொல்றதான காரியம்தான், எங்களுடைய ஊழியக்காரர்கள் அவர் எப்போதும் சொல்றதான காரியம்தான், நீங்கள் ஊழியத்தில் ஏதாவது புதிய திட்டங்கள், புதிய நோக்கங்கள், புதிய காரியங்கள் நீங்கள் எப்போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி. உங்களுடைய ஊழியத்தில் எப்போ ஒரே நிலைமை நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் முன்பதாக போகிறதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திட்டம் போட வேண்டும், புதிதான காரியங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய போதகர்கள் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை எங்களுக்கு சொல்கிறதான காரியம். எனக்கு அன்பான அந்த வார்த்தைகள் எனக்கு பெரிதான ஒரு பலனாக இருந்தது. ஏன்னு சொன்னால், இன்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறதுக்கல்ல ஆண்டவர் நம்மளை அழைத்தார்,
நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சொறு சொறியே, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போற காரியத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும். என்னென்று சொன்னால், இப்ப இருக்கிறதான உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். ஆமென், ஆமென். சில வேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2019 உங்களுக்கான தொழில் ஒரு தோல்வியாக அமைந்திருக்கலாம். இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையில இந்த 12 மாதங்களாக கடன் தொல்லையால் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கலாம். இல்லாட்டி நான் வீடு கட்ட தொடங்கினேன், அந்த வீடு வீட்டு வேலை எனக்கு செய்து கொள்ள முடியாமல் போனது. இல்லாட்டி நான் வியாபாரம் செய்தேன், அது எனக்கு படு தோல்வியாக முடிந்தது. இல்லாட்டி என்னுடைய பிள்ளையுடைய படிப்பை நான் பார்க்குற வேலையில் அது பெரிதான தோல்வியாக முடிந்தது என்றதான மனநிலையோடு இந்த வேலையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றதான காரியம், அந்த மனநிலை நீங்கள் மாற்றி அந்த பழைய மனுஷன் நீங்கள் களைத்து போட்டு ஒரு புதிய மனுஷனை இன்றைய நாளுக்கு நீங்கள் தடுத்து கொள்ள போறீங்க. ஹலலுயா, ஹலலுயா. அது நீங்கள் செய்கிற வேலையில, அது உங்களுடைய மனசுக்கு எடுக்கிற வேலையில, நான் புதிய மனுஷன் என்று சொல்லி உங்களுடைய மனசுக்கு எடுக்கிற வேலையில, கர்த்தர் 2020 புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில காண செய்ய போறார். ஆமென், ஹலலுயா. நாங்கள் எடுத்துக்கொள்ள ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அன்பான சோறு சோறியே, வேதம் சொல்கிறது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய சித்தம் நன்மை என்னதென்று அறிந்து கொண்டு உங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள், மறுவாங்கள். எனக்கு அன்பான சோறு சோறியே, இன்று ஜனங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் காண முடியாததுக்கான காரணம் என்ன? புதிய எல்லைகளுக்குள்ளாக போக முடியாத காரணம் என்ன? இன்று உலக கவலைகளும் உலக பாரங்களும் இன்று ஜனங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவருடைய சித்தம் உடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு சித்தம் வச்சிருந்தா அவன் வேற சித்தத்தில் நடக்கிறான். பாஸ்டர், இந்த சித்தம் வேலை என்ன நமக்கு சரி வராது பாஸ்டர், என் மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்ய முடியும். இந்த ஆண்டுடைய வார்த்தை, போதருடைய வார்த்தை, ஊழியக்காரருடைய வார்த்தை நமக்கு சரி வராது. அந்த சித்தம் வேலை நமக்கு சரி வராது. என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, அதன்படித்தான் நான் செய்வேன். இன்று நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தின் வேஷங்களினால் ஜனங்கள் மூழ்கியிருக்கிறார்கள். உலகத்தில் அவங்கள் ஏமாந்து உலக காரியங்கள் நூடாக இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்று தேவனுடைய மனதுக்கு ஆசையை மறந்து இன்று ஜனங்கள் தன்னுடையதான விருப்பத்தை நடந்து கொண்டு போறாங்க. அதனால வேதம் சொல்கிறது, இந்த உலகத்து ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய மனதை புரிதாக்கி கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடுங்கள், தேவன் உங்களை வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான திட்டத்துக்கு இடம் கொடுங்கள். அப்போது என்னது உங்களுடைய மனதை என்னது மறுரூபமாக கொள்ளுங்க. எனக்கு அன்பான சோறு சோறியே, இன்று நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் உலக வேஷம் நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம், உலக வேஷம் நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம். உலக கவலைகள், உலக பாரங்கள் நம்மளை பிடித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை புதிய காரியங்களை காண முடியாதபடிக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது? அதை நாங்கள் சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் புதிதாக்குற வேலையில புதிய காரியங்கள் இந்த 2020 ஆண்டவர் காண செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான சோறு சோறியே, நான் உங்களிடத்தில் நான் 3 காரியங்கள் இல்லாட்டி 3 மனநிலை குறித்து இந்த 2020 3 காரியங்களை நான் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். 2020 புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 மனநிலை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். இல்லாட்டி 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டியதாக இருக்குது. முதலாவது காரியம்தான், நம்முடைய வாழ்க்கைக்குதான பயத்தை நாம் போக்க வேண்டும். முதலாவது காரியம்தான், நம்முடைய வாழ்க்கைக்குதான பயம், அந்த பயத்தை நாங்கள் போக்க வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாத்திராமாவும் 14:10 12 வரை வாசிங்க. ஆரோன் இஸ்ரவேல் புத்திராக சபை எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள்.
அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசே நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியங்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, நான் யாத்திரம் 14 பன்னெண்டாம் வசனம் வரை பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியரை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரதேத குழிகள் இல்லையென்றால் வனாந்தரத்திலே சாகும் படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமா இருக்கும் என்றார்கள். எனக்கு அன்பான சொறு சொறியே, நாங்கள் காணுகிறோம் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தில் இருந்து கொண்டு வந்தான். நோக்கம் என்ன? அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படியாக. கானான் தேசத்து என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம், ஆசீர்வாதம் உள்ளதான தேசம். அந்த தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் செங்கடல் என்ற இடத்துக்கு வருகிற வேளையில இந்த ஜனங்கள் என்னது, தாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினாங்க. தாம் முன்பதாக இருக்கிறதான இந்த செங்கடலை பார்த்து பயந்தார்கள். எனக்கு அன்பான சொறு சொறியே, நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது இந்த இடத்துல, அவர்கள் அந்த செங்கடல் கிட்ட வருகிற வேளையில தான் வந்ததான பாதையை அவர்கள் மறந்து போகல, தான் இருந்தான் இடத்தை மறந்து போகல. ஓ, நாங்கள் இந்த வனாந்திரத்தை சாகிறதை விட எகிப்தில இருக்கிறது நல்லம், எகிப்து தேசம் எங்களுக்கு நல்லம், அங்கே வாழ்றது அவங்களுக்கு அடிமையா வாழ்றது நல்லம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை, புதிய தேசத்தை இவர்களுக்கு கொடுக்க ஆயத்தப்படுகிற வேளையில இவர்கள் தேவனுடைய சித்தத்தை மறந்து, ஓ நாங்கள் எகிப்துக்கு போறதே நல்லம் அப்பா, இந்த வனாந்திரத்தை சாகிறதை விட. என்ன காரணம்? அன்பான சோறு சோறியே, பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற வேளையில இவர்கள் பயந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கை முன்னதாக போக முடியாது, முன்னுக்கு எங்கள் வாழ்க்கையில் போக முடியாது. செங்கடலை பார்த்து பயந்தார்கள், பார்வோன் சேனை பின்பதாக வருகிறதை பார்த்து பயந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக போக முடியாதபடிக்கு, புதிய காரியங்களை காண முடியாதபடிக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது? அன்பான சோறு சோறியே, நீங்கள் இந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் உங்களுக்கு நடந்ததான உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடையதான தோல்விகளை நினைத்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு முடியாது இந்த வருடத்தை கடக்கும்படியாக, இல்லாட்டி 2020 வருகிற வேளையில நான் எவ்வளவு பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சில பேர் யோசிக்கிறாங்க, ஐயோ பாஸ்டர், 2020 வந்தாலே பிரச்சனை மாதிரி இருக்கு எனக்கு வாழ்க்கையில. எவ்வளவு பிரச்சனை முகம் கொடுக்க வேண்டியதா இருக்குது, எவ்வளவு காரியங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அன்பான சொறு சொறியே, இன்று ஜனங்கள் ஆண்டவர் 2020 புதிய ஆண்டை நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தரப்போறார், அதனால நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளவு புதிய காரியங்களை காண செய்ய போறார், எவ்வளவு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். இன்று ஜனங்கள் அந்த ஆண்டை குறித்து இன்று ஜனங்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் சில பேர். ஏன், 2020 வராமல் போனா எவ்வளவு நல்லா இருக்கும், 2019 நல்லம். ஜனங்கள் சொன்னார்கள், ஓ நாங்கள் எகிப்துக்கு போறது நல்லவங்களுக்கு, இந்த வனாந்திரத்தை எங்களுக்கு சாக இயலாது, இந்த செங்கடல் எங்களுக்கு பிளந்து போக இயலாது, எங்களுக்கு கடக்க இயலாது. அந்த எகிப்துக்கு போறது அவங்களுக்கு அடிமையா இருக்கிறது பாஸ்டர் எங்களுக்கு நல்லது. எனக்கு அன்பான சொறு சொறியே, இன்று இந்த ஜனங்கள் தேவன் கொண்டு வந்ததான பாதையை மறந்து போயிருக்கிறாங்க, இல்லாட்டி தேவன் யார் என்று ஜனங்கள் மறந்து போயிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் தன்னுடைய பழைய வாழ்க்கையை இன்னும் மறந்து போகாமல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறுபடியும் திரும்பி போறதுக்கு ஜனங்கள் ஆயத்து மறந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை, நான் சொல்றதான காரியம், உங்களுடைய பழைய வாழ்க்கையை இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா?
நான் இப்படியாகவே என்னோட தொழில் செஞ்சு போனா நல்லும், இப்படியாக நான் வாழ்ந்த நல்லும் என்று சொல்லி உங்களை குறிச்சு இன்னும் பழைய காரியங்களை நினைச்சு கொண்டு போறீங்களா? எனக்கு அன்பான சொறு சொறியே, தேவன் உங்களுக்கு புதிய காரியங்கள் வைத்திருக்கிற வேலையில, புதிய எண்ணங்கள் வைத்திருக்கிற வேலை, புதிய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிற வேலை, இன்னும் நீங்கள் பழசை பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அன்பான சொறு சொறியே, நான் உங்களுக்கு சொல்றதான காரியம், நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும், புதிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டும். அப்போது அந்த எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் அதை பிளந்து செல்லக்கூடியதான பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த மனநிலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சொறு சொறியே, நீங்க 2020 போக முன்பதாக இன்றைய நாளுக்கும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய மனநிலைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நான் 2020 நான் காலடி எடுத்து வைக்க போகிறேன் என்றதான மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அப்போது ஒரு புதிய மாற்றங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காண செய்ய போறார் ஆண்டவர். ஆமென், ஆமென். இரண்டாவது காரியம், என்னுடைய இரண்டாவது காரியம், இரண்டாவது காரியம் இருக்க வேண்டும், தன்னை குறித்து உயர்ந்த மனநிலை. ஆமென். இரண்டாவது காரியம் தான், தன்னை குறித்து உயர்ந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நியாயாதிபதிகள் 6:12, அதே போல 14:15 வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:12-15 வரை. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடித்தது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகின்றவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆமென். எனக்கு அன்பான சோறு சோறியே, இந்த இடத்தை நாங்கள் பார்க்கிறோம், கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் சொல்றார் பராக்கிரமசாலியே. எனக்கு அன்பான சோறு சோறியே, கிதியோன் யார்? ஒரு சாதாரணமான மனிதன். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பராக்கிரமசாலியே. இன்று நாங்கள் பார்க்கிறோம் உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிறதான எண்ணம் என்ன? பாஸ்டர், நான் 7 மனுஷன் பாஸ்டர், நான் சின்ன பொடியன், எனக்கெல்லாம் இதெல்லாம் இந்த காரியங்கள் எனக்கு செய்ய முடியாது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றார் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே. இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றதான காரியம் பராக்கிரமசாலியே. எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் எந்த மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்? ஆமென், ஆமென். எனக்கு அன்பான சோறு சோறியே, இந்த இடத்தை நாங்கள் பார்க்க, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகின்றவர் தேவரீர் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்துக்கு என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷரை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சோறு சோறியே, இந்த கிதியோனுக்கு பராக்கிரமசாலி என்று சொல்கிற வேளையில கிதியோனுக்கு விளங்கல்ல, ஓ ஆண்டவரே எனக்கு முடியுமா இந்த மீதியானரை ரட்சிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை? ஆண்டவரே, நான் சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். ஆண்டவரே, நான் சிறிய பெஞ்ச குடும்பத்தில் நான் பிறந்தவன், நான் சிறிய பையனா இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அவனை குறித்து வைத்துக்கிறதான திட்டம் பெரிதாக இருந்தது.
இன்று ஜனங்கள் இன்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஓ என்னுடைய வாழ்க்கையில எனக்கு 2020 எந்தவித ஆசீர்வாதத்தை காண முடியாது, நான் தோல்வி அடைந்தவன், ஓ எனக்கு இருக்கிற கடனால எனக்கு முன்னுக்கு போக முடியுமா, எனக்கு இருக்கிற பிரச்சனைனால என் வாழ்க்கை முன்னோக்கி கொண்டு போக முடியுமா. இன்று நம்முடைய மனநிலை எந்த மனத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம்? எனக்கு அன்பான சொறியே, ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ 2020 போ. உனக்கு இருக்கிற பலத்தோடு எங்க பாஸ்டர் பலன்? அடி மேல அடிப்படுது, சோதனை மேல சோதனை, இல்ல எங்க பலன் சொல்றீங்க பாஸ்டர்? எனக்கு அன்பான சொறி சொறியே, இன்று நம் மனதில் எப்படி வச்சிருக்கிறோம்? சில பொடியங்களுக்கு நான் சின்னது சொல்லுவேன், இந்த உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் போட்டுருக்கிறேன் வந்து ஜெபிக்கலாதா பாஸ்டர்? எனக்கு என்ன போடாதீங்க பாஸ்டர், நான் சாதாரணமாக நான் போயிட்டு முன்னுக்கு போய் ஜெபிக்கிறதா? நான் ஜெபிக்கிறது தகுதியே இல்லை பாஸ்டர், இல்லாட்டி வெளி பிரச போயிட்டு பிரசங்கம் செய்யுங்களே பாஸ்டர். எங்களுக்கெல்லாம் பிரசங்கம் சரி வராது பாஸ்டர், அதில் பாஸ்டர் மார்க்கு தான் சரி. எனக்கு அன்பான சோறு சோறியே, இன்று ஜனங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கிறது? தன்னை அவர்கள் எந்த நேரமும் தன்னை குறைத்துக் கொள்கிறார்கள், என்னால முடியாது, எனக்கு இது செய்ய முடியாது. எந்த நாளும் ஓ நான் டிவியில தான் நான் போக வேணும் பாஸ்டர், எனக்கு டிவியில் தான் சரி. ஏ ஆண்டவர் ஏன் உங்களுக்கு லொறி கொடுக்க முடியாது? ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிற வேலையில அது ஏற்று நிலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். பாஸ்டர் எனக்கு அவரை போல பிசினஸ் செய்ய முடியாது, இவரை போல எனக்கு இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனாலும் நான் சொல்லல அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி, ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் வேறு திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஏ ஒருவரும் கூட ஏழையாக மறிக்கிறதுக்கு ஆண்டோட விருப்பமா? பிறந்தது ஏழையா, வளர்ந்தது ஏழையா, மறிக்க போற பாச அப்படித்தான். உங்களுடைய மனநிலை என்ன அது? இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தன் இருக்கிற நிலைமை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய இருக்கிற நிலைமை மற்றத்தை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானம் எடுக்க வேண்டாம். எனக்கு அன்பான சொறு சொறியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அதே போல உங்களுடைய மனநிலை நீங்கள் புதிதாக்க வேண்டும். இந்த இடத்தில் இந்த கிதியோனை நாங்கள் பார்க்கிறோம், ஓ ஆண்டவரே எனக்கு செய்ய முடியாது, எனக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே சுவாமி இந்த பிலிஸ்திரிலிருந்து எனக்கு காப்பாற்ற முடியாது, ரட்சிக்க முடியாது, நான் சாதாரணமான மனுஷன். சாதாரணமான மனுஷனுக்கு தான் ஆண்டவர் பாவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு தேவை. நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா, ஓ எனக்கு முடியாது, நான் சாதாரணமான மனுஷன் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறேன். நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும். ஆமென். நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும். என்னுடைய கடந்த நான் தியானிக்கிற வேளையில என்னுடைய கடந்த வாழ்க்கை குறித்து ஆண்டவர் கொஞ்சம் கொண்டு போனார். எனக்கு அன்பான சொறு சொறியே, நான் ஊழியத்துக்கு வர முன்னுக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிதான தோல்விகளுக்கு நான் முன் கொடுத்தான மனுஷன், பெரிதான அடிகளுக்கு நான் முன் கொடுத்தான மனுஷன். ஆனா எனக்குள்ளாக ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு மனநிலை இருந்தது என்னன்னு சொன்னால், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் பலத்த காரியங்களை செய்கிறவனா மனுஷன் நான் மாறுவேன். அந்த காலத்தில் நான் இருந்த நிலைமை குறித்து நான் கணக்கெடுக்கல. நான் என்னோட வாழ்க்கை எனக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறது நிமித்தமாக என்னோட வாழ்க்கை நான் முன்னோக்கி நான் கொண்டு போவேன். கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் தரிசனங்கள் அது நிச்சயமா என்னோட வாழ்க்கை ஆண்டவர் நிறைவேற்றுவாயின்றதான ஒரு மனநிலை எனக்குள்ளாக இருந்தது. அதுதான் இது இன்று வரை கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயர்த்து கொண்டு வரார். ஆமென்.
எனக்கு அன்பான சோறு சோறியே, நான் உங்களோட சொல்றதான காரியம், உங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கிறதோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் கொண்டு போவீங்க. நீங்க எப்போதும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு காரியங்கள் திட்டங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்துக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தரிசனத்தை ஒரு காணுங்கள். எனக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றதான காரியம், நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய புடியும், நிறைய திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிறதான திறமை நான் எப்படியாக நான் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். நான் திட்டங்கள் சில காரியங்கள் நான் போட்டேன். அதே போல என்னுடைய மனதில் இருந்துச்சு, ஆண்டவர் என்னை பலத்த காரியங்களுக்குள்ளாக கொண்டு போவார் என்று தான் ஒரு திட்டம் எனக்கு. ஒரு நாள் நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காட்டினாரு. என்ன தரிசனம்னா, நான் பெரிய அநேகமான ஜனங்கள் மத்தியில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், அநேகமான ஜனங்கள் மத்தியில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு கெசட்டெல்லாம் ஒன்று இருக்கல்ல, ஒன்று இருந்துச்சு, ஒரு முந்தி போன ஒரு கெசட் பீஸ், அந்த போடுவாங்க கெசட் பீஸ் சின்னது. அதை நான் என்ன செய்வேன், இந்த பாட்டு படி பாட்டு கேட்கணும்னு சொன்ன ஆர்வத்தில் அதுக்கு முந்தி போடுறது பேட்ரி, பேட்டரியை கொண்டு வந்து அந்த கெசட் பீஸ் அதில் அதில் போட்டிக்கிட்டு, அந்த சின்ன ரேடியோவில் போட்டிக்கிட்டு நான் தூங்கும் நேரத்தில் என்னுடைய தலைகாணிக்கிட்ட நான் வச்சுக்கொள்வேன். தலைநகர் வச்சு நான் அது தொடர்ந்து நான் கேட்பேன். நான் கேட்குற வேலையில் என்னுடைய மனதில் இருந்தது என்னன்னா, நான் ஒரு நாள் எப்படியாவது பெரிய நான் பாடகனாக நான் மாற வேணும். உங்களுக்கு தெரியுமா, இலங்கையிலே மிகப்பெரிய சபை ரெண்டு சபை, ஒன்று தான் பாஸ்டர் கோல்டனுடைய சபை, ரெண்டாவது தான் ஜாயலுக்கு தான கப்புவத்து சபை. அந்த ரெண்டு சபையில் நான் குயரில் நான் இருந்திருக்கிறேன், பாடல் குழுவில். அந்த இடங்களில் வெளிநாடுகள்லேருந்து நிறைய பாஸ்டர்மார் வந்தாங்க. பாஸ்டர் யார், அகஸ்டின் ஜெபகுமார், பாஸ்டர் தினகரன், இப்படியான பாஸ்டர்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை அந்த இடத்துல பாட வைத்தார். அநேகமான தலைவர்கள் மத்தியில் ஒரு பாஸ்டர்களுக்கான தலைவர் கூட்டம் இருந்தது. உண்மையில் நான் கண்ட ஒரு தரிசனம், நான் ஜனங்கள் அதிகமான ஜனங்கள் மத்தியில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆமென். அது இன்று வரை ஆண்டவனுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொண்டு போறார். எனக்கு அன்பான சொல்றேன், நான் சொல்றதான காரியம், உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன மட்டத்துக்கு வச்சு கொண்டிருக்கிறீங்க. நான் அநேகமான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சவாலாக எடுத்துக்கொள்வேன். நான் ஏதாவது நான் செஞ்சு முடிக்கணும் சொல்லி கஷ்டம் தான் சில காரியங்கள். ஆனாலும் தேவன் நம்முடைய இருக்கிறதுனால நம்முடைய மனநிலை மார்க வேலையில் கத்தருக்கென்று நான் கத்தர் நம்மளை உயரத்தில் கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த இடத்தை நாங்கள் பார்க்கிறோம், கிதியோன் அவர் நினைத்து கொண்டிருந்தார், ஓ ஆண்டவர் என்னால் செய்ய முடியாது, எனக்கு இயலாது என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், கிதியோன் நீ தான் அந்த மனுஷன், உன்னை தான் நான் பாவிக்க போகிறேன், நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னைத்தான் நான் பாவிக்க போகிறேன். ஆமென். மூன்றாவது காரியம், நாங்கள் விரைவாக போவோம் நேரத்தில். மூன்றாவது காரியம்தான், நாங்கள் புதிய காரியங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். புதிய காரியங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 15:1-4 கடி வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமசூரனாகிய இந்த எலியேஷர் என் வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கும் சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி. ஆமென். எனக்கு அன்பான சோறு, இந்த இடத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் ஆண்டு அழைத்து ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு குறைவு இருந்தது. என்னன்னு சொன்னா, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கவில்லை. எனக்கு அன்பான சோறியே, நாங்கள் காண்கிறோம் ஆபிரகாமுக்கு இருந்தான துக்கம் என்னன்னு சொன்னால், தன்னுடையதான வேலைக்காரன் தான் தன்னுடைய சொத்துக்களுக்கு அவன் எனது ஆளாக போகிறான் என்றுதான துக்கம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றான், உன்னுடைய வேலைக்காரன் அல்ல, உன்னுடையதான உடன்பிறப்பாகிய பிள்ளை மட்டுமே அதுக்கு உரியவனா இருக்கிறான். எனக்கு அன்பான சோறியே, ஆபிரகாம் இந்த வார்த்தை சொல்கிற வேளையில ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 75 வயது. ஆபிரகாம் பிள்ளை கடிச்சது எத்தனை வயதுல? 100 வயதுல. எனக்கு அன்பான சோறியே, ஆபிரகாம் எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டியது ஈசாக்கு கிடைக்கும்படியாக? தேவன் சொன்ன காரியத்தை மறந்தாரா? தேவன் சொன்ன காரியத்தை மறக்கவில்லை. சாரா இடையில வேற காரியங்கள் செஞ்சுக்கணும், அது வேற விஷயம். ஆனா தேவன் அவருடைய வாழ்க்கையில சொன்னதான காரியம் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் இருந்தது என்ன? தேவன் சொன்னதான காரியத்தை நிறைவேற்றும் வரக்காட்டி தேவனுக்காக காத்திருக்கிறது. எனக்கு அன்பான சொறியே, 2020 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண வேண்டும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வரை காத்திருங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களுடையதான பலத்தினால், உங்களுடையதான யோசனைப்படி இல்லாடி, உங்களுக்குதான தேவையின்படி உங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு போக வேண்டாம். இல்லாட்டி சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் நினைச்சோன்னு பிரச்சனை முடிக்கணும் இல்லையா? அங்க கடன் வாங்கி, இங்க கடன் வாங்கி, அங்க வட்டி வாங்கி, இங்க வட்டி வாங்கி, அதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க நம்முடைய ஜனங்கள். ஆனா நம்ம அந்த திட்டங்கள் எல்லாம் சரி வராது. உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை காண வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்காக காத்திருங்கள். ஆபிரகாம் 25 வருடங்களாக தேவனுக்காக காத்திருக்கிற வேளையில அவருக்கு ஆண்டவர் எதிர்பாராத, அவர் எதிர்பார்க்காதான ஒரு பிள்ளையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஆமென், ஆமென். ஏசாயா 40:31 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். எனக்கு அன்பான சோறியே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நடத்தி கொண்டு போவீர்கள் என்று சொன்னால், புதிய பலன், புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் காண செய்வார். நீங்கள் கழுகுகளைப் போல உயர் பறக்கிறதான ஜனங்களாக மாறுவீங்க. நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போறதான ஜனங்கள் அல்ல. இன்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான சோறியே, எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையாக காத்திருக்கிறதான ஜனங்களாக மாறியிருக்கிறீங்க? இல்லாட்டி உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய செயலினால், உங்களுடைய திட்டங்களை போட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை போய் இன்று எந்த நிலைமை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எனக்கு அன்பான சொறியே, ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்குறீங்களோ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரக்காட்டி அவர் பலத்த கைகளுக்குள்ளாக நாங்கள் காத்திருக்கிறது எவ்வளவு காரியம், எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான சோறியே, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடையதான பயத்தை நீங்கள் போக்க வேண்டும். அதே போல உங்களுடையதான உயர்ந்த மண்ணில நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம்தான், நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். அது நீங்க செய்கிற வேலையில இந்த 2020 புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண செய்ய வல்லவராக இருக்கிறார்.
நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், நீங்கள் நினைக்காத காரியங்கள், நீங்கள் எந்த மடத்துங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லா சூழ்நிலைகளை 2020 கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கு முன்பு உங்களுடைய மனநிலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் முகம் கொடுத்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் வைத்து விடுங்க. இல்லாட்டி இந்த வருடத்தில் நீங்கள் வந்ததான பாதை ஒரு பக்கமாக நீங்கள் வச்சிடுங்க. எல்லாம் இந்த வருடத்தில் வச்சுட்டு போயிடுங்க. 2020 நீங்க சொல்லுங்க, ஒரு எதிர்பார்ப்போடு கால் எடுத்து வைங்க. ஓ 2020 ஆண்டு நான் புதிய காரியங்களோட வாழ்க்கையில காணப்போகிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் புதிய காரியங்களை காணப்போகிறேன். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்களை காணப்போகிறேன். என்னுடைய தொழிலில் ஒரு புதிய காரியங்களை நான் காணப்போகிறேன். என்னுடைய ஊழியத்தில் ஒரு புதிய காரியங்களை நான் காணப்போகிறேன் என்றதான மனநிலையோடு 2020 நீங்கள் காலை எடுத்து வைங்க. ஆமென், ஆமென். அப்போது கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இந்த வேலையை கொண்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51:10 தாவீது இப்படி சொல்றார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சோறு சோறியே, நிலைவரமான ஆவி எனக்கு புதுப்பியும். ஆண்டவரே, தாவீது பாவம் செய்த பின்பதாக தாவீதுடைய மனம் உடைத்த நிலைமையில் இருக்கிற வேளையில் தாவீது கர்த்தரை நோக்கி சொல்ல, ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடையதான ஆவி இன்று புதிதாக வேண்டும். ஆண்டவரே, அது நிலைவரமான ஆவியாக மாற வேண்டும். ஆண்டவரே, சுவாமினி இன்று இந்த வேளையில் கூட அதுதான் உங்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது? எனக்கு அன்பான சோறு சோறியே, உங்களுடைய மனநிலை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டு நீங்கள் தேவனத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நிலைவரமான ஆவி, ஒரு புதிய ஆவி எனக்குள்ளாக சிருஷ்டியும். இன்று நான் புதிய மனிதனாக மாற வேண்டும். புதிய எண்ணங்கள் தோன்ற வேண்டும். புதிய காரியங்களை நான் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதமான பாதையில் 2020 நான் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அந்த தீர்மானத்துக்குள்ளாக நீங்கள் வருகிற வேளையில் நிச்சயமாக இந்த 3 காரியங்கள் உங்களுடைய பயத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனநிலை உயர்ந்த மனநிலையாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அது நீங்கள் செய்கிற வேளையில் நிச்சயமாக ஆண்டவர் 2020 உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.